வணக்கம் தமிழ் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த லெக்கின்ஸ்லேருந்து எப்படி ஒரு ஜுவல்லரி பண்ணுறதுன்னு. நல்ல அட்ராக்ஷன் கலரில் லெக்கின்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், 1.5 சென்டிமீட்டர் கிட்ட நான் வெட்டியிருக்கேன். இது 2, 3 நம்ம இஷ்டம், எவ்வளோ வேணால் வெட்டிக்கலாம். இந்த லெக்கின்ஸில் இப்படி வெட்டி எடுத்துக்கிறேன். லெக்கின்ஸ் தான், இல்லை டிஷர்ட்டு, எந்த பனியன் கிளாத் வேணால் எடுத்துக்கலாம், அதில் எந்த தையலும் இருக்கக்கூடாது. அப்புறம் வெட்டி எடுத்ததை இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டால் எல்லாமே ஒரே இதுக்கு வந்துடும் நமக்கு. இதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம ஜுவல்லரி செய்ய போகிறோம். அது எப்படின்னா, இப்படி வெட்டி எடுத்திருக்கேன். இது ஒரு லெங்க்த்துக்கு கணக்குன்னு கிடையாது. நம்ம அந்த ரோஸ் செய்யும்போது உங்களுக்கே தெரியும், நமக்கு ரோஸ் இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக செஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இப்படி சுருட்டி சுருட்டி ஒரு தையல் போட வேண்டியதாங்க. அங்கங்கே அப்படி சுருட்டியும் போட்டுக்கலாம், இல்லை இந்த துணியை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டு பண்ணியும் போட்டுக்கலாம். அது ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே சுருட்டி போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி எஃபெக்ட் தெரியும். இப்படி சுருட்டி வச்சு போடும்போது அது வேறு மாதிரி ஒரு லுக்கு உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அட்ராக்ஷன் கலரில் போடலாம், இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலரில் போடலாம். வேஸ்ட்டாக இருக்க லெக்கின்ஸோ பனியன் கிளாத்தோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஜுவல்லரி ரெடி ஆகிடுங்க. இப்போ முடிச்சு போட்டு நமக்கு வேண்டிய அளவுக்கு ரோஸ் வந்துடுச்சுன்னா நம்ம கட் பண்ணிக்கணும். இதே தாங்க. இது மாதிரி நிறைய ரோஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், டிஃப்ரெண்ட் சைஸில், அதாவது பெருசு சின்னது அப்படி. இது கழுத்துக்கு வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி கொலுசு எடுத்துக்கிறேன், அதை வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி யானை மாதிரி ஷேப் இருக்குது. கழுத்துக்கு கொஞ்சம் நீட்டான துணியை போட்டுக்கிறேன். எனக்கு வந்து துணி இல்லைன்றதை அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ரோஸ் பாருங்கள், நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும். சென்டரில் பெருசு, சைடில் அப்படி சின்ன சின்னதாக வர மாதிரி, ஒரே சைஸில் இருக்க மாதிரி ரெண்டு வச்சுக்கோங்க. அது காதுக்கு, இவ்வளோ தூரம் கழுத்துக்கு. அதுக்கு இந்த மாதிரி சில கிறிஸ்டல்ஸ் மணி என்கிட்ட இருக்கிறத மிச்ச மீதியை தான் நான் பண்ணுறேன். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டு தான் எல்லாமே. காசு கொடுத்து புதுசாக வாங்கினதுன்னு எதுவும் கிடையாது. இப்போ இந்த ரோஸ் இது மாதிரி தைச்சதை அது கூட பக்கத்து ரோஸை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் தாங்க ஜாயின் பண்ணுறோம். அதாவது சென்டரில் பெருசு வச்சுக்கிறேன், சைடில் அதுக்கு அடுத்து வர்றது. நான் அரேஞ்ச் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரியே இப்போ தைக்க போகிறேங்க. எல்லாமே பின் பக்கத்தில் தைச்சிக்கோங்க. அதாவது தையல் வர்றது பின் பக்கம், அவ்வளோதான். இப்போது இந்த ரெண்டு ரோஸ் ஜாயின் பண்ணிட்டேன் இல்லையா, இந்த மாதிரி தான் பக்கத்தில் இருக்க ரோஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும். அது நம்ம சைஸ் பார்த்துக்கிட்டு ஒன்றுக்கு பக்கத்தில் இன்னொன்று அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். அதே கலர் மேட்சிங் கிளாத் போட்டு அந்த கிளாத்துக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நூலை போட்டு நீங்கள் தைச்சிக்க வேண்டியதாங்க. என்னுடைய சேனலில் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள், நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வேண்டிய ஹெட்டிங்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டைலரிங் மட்டும் இல்லை, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், டூரிசம், அது தவிர ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் எழுதுங்க, அது எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்தும். இங்கே பாருங்கள், இதுமாதிரி வரிசலாக எல்லா ரோஸையும் நான் தைச்சி முடிச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 4 தையல் போட்டுக்கிறோங்க, அவ்வளோதான். இப்படி 1 by 1 தைச்சி முடித்தா இந்த மாதிரி லுக்கு நமக்கு கிடச்சிடுது. காதுக்கு இப்படி வச்சுட்டு நடுவில் ஒரு கோல்டன் பீட்ஸ் வச்சுட்டு கீழே அந்த தொங்கல் இருக்க மாதிரி அந்த மணியை தைச்சிருக்கேங்க. இந்த கோல்டன் பீட்ஸ் பாருங்கள், ஒரு 10 ரூபாய் பாக்கெட் வாங்கினா அதுவே ரொம்ப அதிகம். அதுக்கு ஒரு எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை பீட்ஸ் இருந்தால் போதும். நான் என்கிட்ட கோல்டன் பீட்ஸ் இருக்குது தைச்சிருக்கேன். நீங்கள் முத்து வைக்கலாம், இல்லை ஸ்டோன் கூட வைக்கலாம், நம்ம விருப்பம்தான். அப்படியே அதுக்கு நேருக்கு கீழே வந்துட்டு அந்த ட்ராப்ஸ் மாதிரி இருக்குல்லையே, அந்த பீட்ஸ் வைக்கிறேன், தொங்குற மாதிரி பீட்ஸ். நான் வந்து இதில் வச்சுருக்க பீட்ஸே தான் நீங்கள் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வேண்டிய பீட்ஸ், உங்களுக்கு என்ன கலர் மேட்சிங்கோ இல்லை உங்ககிட்ட இருக்கிறதோ அதை கூட வைக்கலாங்க. இப்போ இதை தைச்சி முடிச்சுட்டு நடுவில் நான் வந்து அந்த யானை மாதிரி இருக்கு இல்லையா, அதாவது என்கிட்ட இருக்கிறதுனால அதை வச்சுருக்கேன். இல்லை எல்லா இடத்துலையும் நீங்கள் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதை பாருங்கள், இந்த யானை மாதிரி வர்றதை ஒரு சைடு வைக்கிறேன். வச்சுட்டு அப்படியே அடுத்த ரோஸ்க்கு போகிறேன். இப்போ இந்த ஒரு ரோஸ் எப்படி தைச்சணும், அதேமாரி தாங்க எல்லா ரோஸும் தைக்கணும். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க. சும்மா ஜஸ்ட்டு கையாலே தைக்க வேண்டியது தான். எவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஜுவல்லரி வாங்கணும், அசசரிஸ் மேட்சாக கிடைக்காது. இது பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற துணியை வச்சு நம்ம மேட்சிங்கான ஒரு அசசரிஸ் நம்ம கையால் நம்ம செய்து போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தாக்கா. அவ்வளோதான், இதை தைச்சி முடிச்சுட்டு இது மாதிரி காதுக்கும் ரெண்டு தைச்சிட்டேன். நான் இது வந்து துணி ஜாயிண்ட் பண்ணி போட்டிருக்கேன், என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது அந்த லெக்கின்ஸ் துணி. இப்போ இதை சென்டர்லேருந்து வச்சு அப்படியே நீட்டுக்காக ஒரு தையல் போடணும். இதில் நான் சும்மா ஜஸ்ட் ஒரு தையல் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வேணால் டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம், திரும்ப ரிட்டர்னும் வந்து
தைச்சி முடிச்சுட்டேன். இது கழுத்துக்கு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பீட்ஸ் இதுக்குள்ளே போகிற மாதிரி கோத்துக்கிறேன். அது வந்து முன்ன பின்ன போகணும். அந்த பீட்ஸோட ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப மெலிஸ் மெலிஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதே பனியன் துணி தான். அது என்ன சைஸுக்குன்னு இல்லை, சும்மா ஜஸ்ட் அப்படி இப்படி வெட்டி வச்சு அந்த கார்னரோடு வச்சு இதை தைக்கணும். அதாவது தொங்கல் வருது இல்லையா, அந்த குஞ்சம் மாதிரி வைக்கிறேன். இப்படி வச்சு தைச்சி நல்ல நாலஞ்சு தையல் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சிட்டோம்னா அது நமக்கு நல்லா டைட்டாக நின்றுக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறமா அதை இப்படி மேல் பக்கமாக ஒரு ட்விஸ்ட்டு திருப்பி மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டு குஞ்சம் மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடணும். இந்த பார்த்திங்களா, ஒரு இதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதேமாரி இன்னொன்றுத்துக்கும் அதே சைஸ் பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போது இந்த கழுத்துக்கால அந்த பேக் சைடு குஞ்சம் முடிஞ்சது. இது கழுத்துக்கு ரெடி ஆகிடுச்சு நமக்கும். இப்போ காதுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் பின் சைடு இந்த மாதிரி பட்டன்ஸ் விற்கிது இல்லையா காதுக்குள்ளே, அந்த போர்ஷன் மட்டும் வாங்கிட்டு அதை இப்படி வச்சு ஒட்டிடணும். அவ்வளோதாங்க. ஒட்டிட்டோம்னா நமக்கு காது கம்மல் ரெடி ஆகிடுச்சு. அது காஞ்சதுக்கப்புறம் அந்த திருகாணி போட்டுற வேண்டியதுதான். இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லைங்க, நான் செய்த ரெண்டு மூணு வச்சுருக்கேன். அதாவது என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சுருக்கேன். அந்த சைடு இருக்குது பாருங்கள், அந்த பிங்க் கலரு, அது வெறும் பீட்ஸ் வச்சு தச்சுருக்கேன். என்னங்க இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் கமெண்ட்ஸை எழுதிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.